சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர பாதமியமாம் வந்தே குரு பரம்பராம் வித்யாரண்யஸ்வாமி பாதைகி கிருத பஞ்சதசி பிரகரண கிரந்தத்தினுடைய 7வது சாப்டர் இப்ப முடிகிற தருவாயில் இருக்கு. இன்னையோட முடிஞ்சிடும். அது எப்படின்னா எப்படி அமைஞ்சிருக்கு நீங்க பாடம்னாக்கா அதை சம்மரைஸ் பண்ற மாதிரியே அமைஞ்சிருக்கு. அதனால சம்மரியாகவும் இதை எடுத்துக்கலாம். கடைசி ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு, அதுவே சேர்த்து அப்படி பார்த்தோம்னாக்கா அதுவே ஒரு சம்மரியாகவும் ஆயிடும். எப்படி இந்த விசேஷம் என்ன, இந்த திருப்தி தீப பிரகரணத்துக்கு 7 மானசி தீப பிரகரணத்துடைய விசேஷமானது என்னன்னா, பிருகதாரண்யக ஸ்ருதியை தழுவி இந்த சாப்டர் முழுக்க எழுதப்பட்டிருக்கு. 298 ஸ்லோகமும் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்குன்னா, ஆத்மானம் சே விஜானியா அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கச்ச காமாய சரீரம் அனுசஞ்சுவரே அப்படின்னு ஒரு பிருகதாரண்யக மந்திரத்துல 4வது சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக அமைஞ்சிருக்கு. அந்த வியாக்கியானத்திலேயே என்ன அப்படி எடுத்துட்டார் அவர் அப்படின்னாக்க, அந்த முதல் லைன் ஆனது என்ன கோல், ஒரு மனுஷனா பிறந்தான்னாக்க அவன் என்ன பண்ணணும்ன்றத சொல்லிடுத்தது. ஆத்மானம் விஜானியார், அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டுதான் ஆகணும். ஏன்னா இது கூட தெரியாம இருக்காது எல்லாரும், இது தெரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா அந்நியப்பந்தா வித்தியத்தை ஏனாய, வேற வழியும் கிடையாது. இது அறிந்துதான் ஆகணும். ஏடி அறிந்துதான் ஆகணும், நீ யார் சொல்றதுன்னு கேட்க முடியாது. இது அறியலைனாக்க திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். ஆகையினால இது அறிஞ்சுதான் ஆகணும். விஜானியார் விசேஷன ஜானியார், அறிந்துதான் ஆகணும் அப்படின்னாரு. எப்படி அறியறது அப்படின்னாக்க, எல்லா அறிவு மாதிரியும் இதுவும் அறியறதா, நானே பிரம்மம்னாக்க அந்த அந்த அறிவு எல்லாருக்கும் தான் இருக்கு. நானே பிரம்மன் எல்லாம் ஒரு தடவை சொன்னா அது அறிந்த மாதிரி ஆகுமாண்ணா, அப்படி கிடையாது. அது பரோட்சமாகத்தான் அறிஞ்ச மாதிரி ஆகும், அது அபரோட்சமாக அறிய வேண்டும். அதை அபரோட்சமாக அறிய வேண்டும்னா எப்படி அறியறது அப்படின்னா, அயமஸ்மீதி புருஷா, அந்த பிரம்மமானது நானாக இருக்கிறேன் அப்படின்னு அறியணும். அப்படி அறிந்தால்தான், அப்படிதான் அறியணும் அப்படின்னு சொன்னார். அப்படி அறிந்தா என்ன பலன் அப்படின்னா, 2வது லைன்ல கிமிச்சன் கச்சிய காமாய, அவனுக்கு இதை அறிந்த பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்மெண்ட் ஆனது சொல்லி மாறாத ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கு. அவனுக்கு ஒரு திருப்தியானது ஏற்படுகிறது. அந்த திருப்தியானது பேரானந்தமாக இருக்கிறது, பிரம்மானந்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆனந்த நிலையை அடையக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்துல ஆசைப்படுவதற்கு என்று எதுவும் இல்லை. கிமிச்சன், அவர் எதற்காக ஆசைப்பட போகிறார்? கச்சிய காமாய, யாருடைய யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர் ஆசைப்படணும்? அவரே அவரை நிலையிலிருந்து போயாச்சு, மேல் நோக்கி போயாச்சு. அதனால கச்சிய காமாய, அவருக்கு போக்கிய பிரபஞ்சத்தினாலேயே ஆக வேண்டியது கிடையாது, போக்திருத்துவமும் அவருக்கு கிடையாத காரணத்தினால அவருக்கு டென்ஷன் அப்படின்றது, இந்த துக்கம் அப்படின்றத லவலேசம் கூட கிடையாது அவருக்கு. சரீரம் அனுசஞ்சுவரே அப்படின்னாரு. அனுஜ்வரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்சார தாபங்களானது அவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னார். சம்சார தாபங்கள் கிடையவே கிடையாதுன்னு தான் சொன்னாரே தவிர, அவர் ஆனந்தமாக இருக்கார் அப்படின்றது என்ன, அதுதான் தொக்கி நிக்கிறது. அதனால இவர் என்ன பண்ணாரு, அந்த அவர் விட்ட இடத்தை இவர் பிடிக்கணும்ன்றதுக்காக திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு, திருப்தி தீபத்தை, இந்த திருப்தியை விளக்கக்கூடியத பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு பிரகரணமாக இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தமானது எப்படி புரிஞ்சுக்கல, இந்த ஆத்மாவை எல்லாரும் அறிந்து கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆத்மாவை எல்லாரும் அறியணும்னா, ஏன் எல்லாருக்கும் அவாவாளுக்கு அவா ஆத்மாவை தெரியுமே அப்படின்னாக்க, இல்ல இல்ல நமக்கு இப்ப தெரிஞ்ச ஆத்மாவானது வேற எதையோ பார்த்து நம்ம ஆத்மான்னு ஒரு மோகத்திலான சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அந்த ஆத்மா தெரிய வேண்டிய ஆத்மா இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆத்மா தான். அதை தெரியறதுக்கு எதுக்கு பிரயத்தனம் எல்லாம் பண்ணணும், எல்லாருக்குமே தெரியுமே. நானுன்னா எல்லாருக்கும் தெரியும்னா, அதுக்கு என்னதுக்கு படிக்கணும், அதுக்கு என்னதுக்கு கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா, இதை விட விஷயம் கூட இருக்கு. அந்த ஆத்மாவைத்தான் அறியணும். அந்த ஆத்மாவானது 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒவ்வொருவரிடம் இருக்கு அந்த ஆத்மான்றது தெரியல, அதை அறியணும்.
அது எதை மறைக்கிறது அப்படின்னாக்க, அஜ்ஞானமானது இவனுக்கு இருக்கிறதுனால அந்த பக்கத்துல மனசை திருப்பவே இல்லை. எப்ப பார்த்தாலும் 24 hours 365 days வெளிநோக்கிய அவனுடைய கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் அப்படியே இருந்ததுனால பராஞ்சி காணி வெளிநோக்கியே படைக்கப்பட்டிருக்க தவிர எதுவுமே உள்ள இருக்கிறது தெரியாது. கண்ணு வெளியில இருக்கக்கூடிய பொருளைதான் பார்க்கும், காது வெளியில இருக்கக்கூடிய சவுண்டதான் கேட்கும், நாக்கு வெளியில இருந்து உள்ள எடுத்து வச்சாதான் அது கேட்கும், டச் ஆனது வெளியில இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள யாருமே தெரியல அப்படின்னு அந்த மாதிரி பகவான் இப்படி பரமேஸ்வரனானவன் அப்படி படைச்சு விட்டாரு. தஸ்மாத் அதனால என்ன எல்லாம் பராங் பசியதி, வெளியிலேயே பராக் பார்த்துட்டு இருந்தானே தவிர எல்லாம் எக்ஸ்ட்ராவர்ட்டா இருந்தானே தவிர யாருமே உள்ள என்ன இருக்குன்றத கவனிக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னாரு, யாரோ ஒருத்தன் கச்சி தீரகா பூர்வ புண்ணிய புஞ்ச வசாத், யாரோ ஒரு புண்ணியவான் எப்போ செய்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில அவனுக்கு இந்த வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு தெரியுது. இது வரைக்கும் அவன் எதை எதையோ கடவுளை தேடி அது வேணும்னா அதுதான் வசதி இதுதான் வசத்தின்னு அலைஞ்சிட்டே இருந்த ஆளுக்கு ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால அவனுக்கு என்ன தெரியறதுன்னா இந்த ஆத்மாவானது உள்ளதான் இருக்கு அப்படின்னு கஷ்ட தீரகா, யாரோ ஒரு தைரியசாலிக்கு தான் அந்த எண்ணம் வருது. ஏன் யாரோ ஒரு தைரியசாலிக்குன்னா பகவான் என்ன சொன்னா, மனுஷானாம் சகஸ்ரேஷு கஷ்ட எதட்டி சித்தையே, 1000 பேர் கேட்டாலும் யாரோ ஒருத்தனுக்கு தான் இந்த வேதாந்தத்துல ஒரு எண்ணமானது வரப்போறது. எதத்தாமத்தி அப்படி வந்தாலும் கஷ்டின் மாம்பேத்தி தத்த யாரோ ஒருத்தன் தான் அவ்வளவு கஷ்டமான ஒரு நாலேஜா இது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கஷ்டி தீரகா, யாரோ ஒரு தீரனானவன் ஆவருத்த சக்ஷு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வெளியில போறதெல்லாம் நிறுத்தி இது வரைக்கும் நமக்கு வந்த நாலேஜ் எல்லாம் தப்பு அப்படின்றத புரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் உள்ள இழுத்து ஆவருத்த சக்ஷுகு எதுக்காக என்னாரு, நம்ம எதுக்காக பிறந்தோம், அமிர்தத்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, மரணமற்ற பெருவாழ்வை அடைவதுதான் மனுஷனுடைய குறிக்கோள் என்பதை உணர்ந்து அவர் என்னவா அமிர்தத்வம் இச்சன்னு ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்வம் இச்சன்னு யாரோ ஒரு ஜீவன் தான் இப்படி அந்தராத்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த அந்தராத்மா தான் அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை அறிவதுதான் அங்க விஷயமே தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மா வந்து அறியறதுக்கு ஒரு பிரயத்தனமுமே தேவையில்லையே, அதனால அந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னாக்க அது எப்படி அறியறது, அது பிரத்யக்ஷத்தினால அந்த ஆத்மாவை அறிய முடியாது, அது பர்செப்ஷனுக்கு அவைலபிளா இல்லையே. இருந்தாரையானா கடவுள் இருந்தாரையானா கண்ணால பார்த்து இருக்காருன்னு சொல்லலாம், இல்ல அனுமானத்தினால அறிய முடியாது, அர்த்தாபத்தினால அறிய முடியாது, எந்த பிரமாணமும் இல்ல. ஒரே ஒரு பிரமாணம் இருக்கு, அது என்ன பிரமாணம் தான், சுதி பிரமாணத்தினால மட்டும்தான் அறிய முடியும். உடனே அடுத்த டவுட் வந்து, சுதி பிரமாணத்தினால அறிய முடியும்னா சுதியும் எழுத்துக்கள் தானே சார், டெஸ்ட் தானே அதுவும், அது எப்படி ஒரு நாலேஜ கொடுக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அடுத்தது வந்துருது. அப்போ இல்லப்பா சுதிக்கு வந்து ஒரு இந்த சப்தத்துக்கு மட்டும் ஒரு பிரமாணம் இருக்கு, நீங்க போறீங்க ஊருக்கு போறீங்க, இப்ப நாளைக்கு வாரணாசி போனோம்னு கேக்குறீங்கன்னா காத்தால பிளைட் இருக்கு சார், நீங்க போனா 7 மணிக்கு போனா நீங்க வார்த்தைய நம்பி நீங்க போனீங்கன்னா பிளைட்ல போனீங்கன்னா அது நடக்கிறது இல்லையா நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம், சப்த பிரமாணம்ன்றதும் ஒரு வேலிட் நாலேஜ் தான். அதனால சப்தத்துல இருக்குன்னு எவ்வளவு விஷயங்கள் நம்ம புத்தகத்தை படிக்கிறோம், அதுல அவைலபிள் புக் அப்படின்னு பேப்பர்ல வந்து டிக்கெட் அவைலபிள்ன்றத நம்ம பாக்குறோம் கூகுள்ல, அதுக்கப்புறம் போய் புக் பண்ணா டிக்கெட் கிடைக்காது. அதனால சப்த பிரமாணத்தினால ஒரு அறிவானது ஏற்படுகிறதுன்றது வாஸ்தவம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த வாஸ்தவமான அந்த அறிவானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தானாக்க, ஒரு வாக்கியத்தினால ஏற்படுகிறது. சப்தம்னா என்ன, புத்தகத்துல இருக்கு, புத்தகத்துல இருக்கக்கூடியது வாக்கியத்தினால ஏற்படுறது. அந்த வாக்கியம்னா என்ன, பதத்தினுடைய கூட்டம் தான் வாக்கியம் இல்லையா. பதம்னா என்ன, லெட்டர்ஸினுடைய கூட்டம் தான் பதம். ஒரு பதம்னா லெட்டர்ஸினுடைய கூட்டம், ஒரு வாக்கியம்னாக்க பதத்தினுடைய கூட்டம் தான் வாக்கியம். அந்த வாக்கியமானது ஒரு விஷயத்தை சொல்லணுமே ஆனால் அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தா கர்மா கிரியா, எப்படி எழுவாய்
பயனிலை சயபனு பொருள் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாதான் நமக்கு அந்த வாக்கியமானது ஒரு அறிவை உண்டாக்கும். எல்லா வாக்கியமும் அறிவை உண்டாக்கும் சொல்ல முடியாது. ஒரு செயலோட இருக்கக்கூடிய வார்த்தையை சொன்னாதான் நமக்கு அறிவானது ஏற்படும். நமக்கு இப்போ ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்போ மூணு வார்த்தை இதுல எது சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ராமஹா, ராமர் தான் ஏதோ பண்ணார் இல்லையா. அப்போ ராமஹா ராவணம் அப்படின்னு நிறுத்திட்டா உனக்கு ராமன் ராவணனை அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா என்ன பண்ணாலும் தெரியாது, ஆகாங்க பூர்த்தியே ஆகல. என்ன பண்ணா ஏதாவது சொன்னமே என்ன பண்ணா, தள்ளி விட்டாரா நின்னாரா அவர் மேல பண்ணாரா அப்படின்றது தெரியல. ஜகாத அப்படின்னு சொன்ன உடனேதான் அந்த வார்த்தையானது கம்ப்ளீட் ஆகுது. இப்படி எல்லா வாக்கியங்களும் என்ன பண்ணிருக்குனாக்க ஒரு கர்த்தாவையோ ஒரு கர்மாவையோ இல்லையா ஒரு அபாதானத்தையோ பார்த்துட்டு இருக்கு. நம்ம சொன்னா கிணத்திலிருந்து ஒரு ராமன் கிணத்திலிருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாக்க எதற்காக அப்படின்னு சொன்ன நாலாவது வேற்றுமை சொல்லணும். எதுக்காக எங்கிருந்து யார் எடுத்துன்னு வந்தான் அப்படின்ற கேள்வி, ராமன் எடுத்துன்னு வந்தான். எங்கிருந்து எடுத்துன்னு வந்தான், ஏழாவது விபத்தி வேணும், கிணத்திலிருந்து எடுத்துன்னு வந்தான். எதுக்காக எடுத்துன்னு வந்தான், அபிஷேகம் பண்ணணும்ன்றதுக்காக எடுத்துன்னு வந்தான். எப்படி எடுத்துன்னு வந்தான் அப்படின்னா கிணத்துல கயிறுனால இழுத்து எடுத்துன்னு வந்தான். இப்படி முதல் வேற்றுமை, இரண்டாவது வேற்றுமை, மூணாவது வேற்றுமை, நாலாவது வேற்றுமை, அஞ்சாவது வேற்றுமை, ஆறாவது மொத்தம் கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஆனாலும் சேர்த்துப்போம், இப்போ ஆறாவது வேற்றுமையில கொஞ்சம் தகராறு இருக்கு. ஏன்னா அதனுடைய சம்பந்தத்தை தான் சொல்றோம், அது டைட்டா வராது. ஏழாவது வேற்றுமை. இப்படி எல்லா வார்த்தைகளையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க முதல்ல யாரு கர்த்தாவை சொல்ல வேண்டியிருக்கு, ரெண்டாவது ரெண்டாவது வேற்றுமை கர்மாவை சொல்ல வேண்டியிருக்கு. எதை பார்க்கணும், இந்த உளுந்த அந்த குதிரை கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த எதை காப்பாத்தணும், உளுந்தை காப்பாத்தணும் இல்லையா அப்படிங்கறது வருது. அப்புறம் ஒரு பழமானது உளுந்துருது அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி நமக்கு என்ன, எங்கிருந்து உளுந்தது அப்படிங்க, மரத்தில் இருந்து உளுந்தது அப்படின்னு சொன்னோம். இது எடுத்து வைக்க அப்படின்னு சொன்னா யாருக்காக அப்படின்னு சொன்னோம். இப்படி முதல் விபக்தி கர்மா கர்த்தாவை சொல்றது, ரெண்டாவது விபக்தி இரண்டாம் வேற்றுமை சொன்னது எதை அப்படின்றது சொல்றது, மூணாவது வேற்றுமை எதனால் எப்படி பண்ணா எதனால் பண்ணா அப்படின்னு மூணாவது வேற்றுமை சொல்றது, நாலாவது வேற்றுமை யாரின் பொருட்டு யாருக்காக பண்ணான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அஞ்சாவது பொருட்டு எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அப்புறம் ஆறாவது வேற்றுமை எதனுடையது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு, ஏழாவது வேற்றுமை எங்கே எதிலிருந்து எந்த எந்த இடத்துல இது நடந்தது. எது கேட்டாலும் நம்ம அப்படிதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருப்போம். நம்ம யாரு முதல் கேள்வி நம்ம கேட்போம், எதை ரெண்டாவது கேள்வி, எதனால எப்படி அடுத்த கேள்வி, யாருக்காக பண்ணா அப்படின்னு கேட்போம், இது வந்து எதிலிருந்து வந்ததுன்னு கேட்போம், இல்ல யாருடையதுன்னு கேட்போம், அப்புறம் எதுல இது நடக்கிறது அப்படின்னு வேணும் இல்லையா, எங்க வச்ச அப்படின்னா டேபிள்ல வச்ச அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எப்படி சொல்லணும்னாக்க ஒரு கான்டெக்ஸ்ட்ல வச்சு பண்ணணும். இப்ப நான் போய் ஒரு பையன் கிட்ட போய் இந்த மாதிரி டீச்சர்ஸ் ரூம்ல என்னுடைய டேபிள்ல ஒரு புக் வச்சிருக்கேன் எடுத்துன்னு வா அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க அவங்க எவ்வளவு டேபிள் இருக்கு அதுல போய் எப்படி அந்த வார்த்தையானது அவனுக்கு. நான் ஒரு பச்சை அட்ட புக்கை போட்டதுன்னா அவன் போய் தேடி பார்த்தான், நிறைய நாலஞ்சு வாத்தியாரனுடைய டேபிள் இருந்து அதுல ஒரு டேபிள்ல அந்த பச்சை புக் இருக்கு அப்படின்னாக்க எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்கணும் இல்ல அவன் புரிஞ்சுக்கணும். சோ இப்படி இந்த வேற்றுமை உருவுகளாலதான் எல்லாமே சொல்ல முடியும். இப்ப தத்துவமசி அப்படின்ற ஒரு வார்த்தையத்தினால உங்களுக்கு ஆத்மாவை தெரியுது அப்படின்னாக்க என்ன வேற்றுமையில இருக்கு, தொம்முன்னாக்க என்ன வேற்றுமையில இருக்கு, அசினா என்ன வேற்றுமையில இருக்கு, அது எப்படி சார் தத்துவமசின்னு சொன்னதுனால எனக்கு வந்து அந்த நாலேஜ் ஆனது வரும், நானே பிரம்மமானது வரும் அப்படின்ற சந்தேகம் வருது. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே சம்சர்க்கத்தோட ஏதாவது ஒரு கனெக்ஷனோட கூடின நாலேஜ் தானே இருக்கு. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லாம ஒரு வேதாந்தத்துல போய் நீங்க ஆத்மாதான் அது எதோடையும் சம்பந்தப்படாதது அசங்கம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது எப்படி என்னமோ அந்த வாக்கியமானது ஒரு அறிவை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் என்ன சொன்னாரு, இல்லப்பா வேதத்தை வேதாந்தத்துல இருக்கிறதோ வேதத்துல இருக்கிறதோ உலகத்துல பேசுறதோ எல்லாமே சம்சர்க்கமான வாக்கியங்கள் தான் நம்ம பேசுறோம்ன்றது உண்மை. ஆனா அது கூட சில வாக்கியங்கள்லாம் இருக்கு,
அதுக்கு பேர் என்னன்னாக்க மகா வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. அகண்டார்த்த போதகமான சில சப்தங்கள்லாம் இருக்கு. அந்த அகண்டார்த்த போதகமான சப்தங்கள்லாம் வந்து நீ சொல்ற மாதிரி கனெக்ஷனோட தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அவரு. இப்போ ஜப்பானீஸ் எனக்கும் தெரியாது, ஒருத்தர் அங்க ஒரு ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து அந்த ஜாப்பனீஸ் கத்து கொடுக்கிற வாத்தியார் கையில ஜாப்பனீஸ்ல ஏதோ ஒண்ணு சொன்னார். அவர் உடனே கைய கொடுத்தாரு. அவர் ஜாப்பனீஸ்ல புத்திரஸ்தே ஜாதகா அப்படின்னு சொன்னாரு. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற வார்த்தை சொன்னாரு. எனக்கு புத்திரன்னாக்க என்னன்னு தெரியாது, ஜாதகான்னாக்க என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனா அவர் வந்தார், இவர் கை கொடுத்தார், அவர் சிரிச்சார், இதை வச்சுன்னு ஏதோ ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்னு தெரியுது. எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னா கூட சில சமயத்துல நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி வார்த்தைகளுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அவன் இன்னொரு ஆர்குமெண்ட் பண்ணான், இந்த ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லானது மட்டும்தான் இப்படியோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னாக்க நான் ஒண்ணும் சும்மா சொல்ல போறது இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன, நம்ம பொறுக்கலாம் இருக்கு, மறக்காம வந்துருக்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்றோம். வெறும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து அது எப்படிதான் ஒரு அறிவை கொடுக்கும், ஒரு செயல் தான் அறிவை கொடுக்கும். செயலை நீங்க சொல்ல நாளைக்கு வா அப்படின்னு சொன்னா அது நியாயம், நாளைக்கு வராத அப்படி சொன்னா அது நியாயம், நாளைக்கு வீட்டுல இரு ஏதாவது ஒண்ணு சொன்னோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாக்க அது என்ன வார்த்தையை கொடுக்கும், தத்து தொம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா எதுவாக இருக்கிறாய், என்ன இருக்க, இது வந்து வார்த்தையா வரலையே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணுமோ இன்டென்ஷனோட புரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாரும் எதிர்க்கே இருக்கு, நான் உங்களை பார்த்து சொல்றேன். நாளைக்கு 7:30 சொன்னாக்க நம்ம என்ன பண்ணா, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, 7:30 நாளைக்கு பாராயணம் இருக்கு, இல்ல 7:30 நாளைக்கு ஒரு முகூர்த்தத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்றதுக்காக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்ற சொன்ன வார்த்தையினால உங்களுக்கு சரியான புரியாது, நான் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா நீங்க நல்லா ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அது உள்ள ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். அதனால இன்டென்டட் மீனிங் ஒண்ணு இருக்கு, வாக்கியார்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் இன்டென்டட் மீனிங் என்ன, வார்த்தையினுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்றத சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்த்தவை ஆனால் இந்த தத்துவமசின்ற வார்த்தையில ஆக்சுவல் மீனிங் பண தத் அது துவம் நீ அசி இருக்கிறாய் அதுவாக இருக்கிறாய் அப்படின்னாக்க இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அப்படின்னு பூர்வபக்ஷிகள்லாம் நம்ம மேல பாயறாங்க. அதுக்கு நம்ம சொல்றோம் இப்படி பார்க்க கூடாதுப்பா, லட்சணையா புரிந்து கொள்ள வேண்டும். நான் தத்துன்னு சொன்னாக்க என்னுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்க இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அது அது அதுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா அப்படின்ற அர்த்தத்துலதான் தத்து தத்துன்றதை யோசி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ என்னுடைய இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சதுன்னா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது, தத்துன்னு சொன்னாங்கன்னா அது பகவானை குறிக்கிறது, அது பரமாத்மாவை குறிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி தொம் அப்படின்னு சொன்னாக்க தொம்னு சொன்னா நீ இல்லையா. நான் இங்க என்ன நீன்னு சொன்னா என்ன சொல்றேன்னா ஜீவனை மனசுல வச்சுட்டு சொல்றேன். ஜீவன் இந்த ஜீவனானவன் அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அசி அப்படி அசின்னாக்க இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா இவனுக்கு சந்தேகம் வருது, இன்டென்ஷன் மீனிங் சொன்னா கூட அவனுக்கு சந்தேகம் வருது. என்ன இன்டென்ஷன்ல நீங்க சொல்றீங்கன்ற எனக்கு புரியலையா. அவர் சர்வஜனா இருக்கார், சர்வசக்திகனா இருக்கார், எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கார். இப்ப நீங்க சொல்ற நான் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், என்கிட்ட இருக்கிற சக்தி மிஞ்சி போச்சுன்னா எனக்கு 2 அடிக்குதான் என்னுடைய கை நீளும், இவ்வளவுதான் என்னுடைய சக்தி, எனக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் திங்க் பண்ண முடியும், நான் எப்படி சார் அவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த தத்துன்னு இருக்கக்கூடியது அது மாயாவச்சின்ன சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நீங்க சைத்தன்யத்தோட மாயையோட சேர்ந்தது ஆனால் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு தான் சர்வஜத்துவம் எல்லாம் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸும் அஜ்ஞானமும் சேர்ந்ததுனால இவன் ஜீவன் ஆயிட்டான். இந்த ஜீவன் இருக்கிறதுனால இவனுக்கு கிஞ்சித் ஜத்வம் கிஞ்சித் சக்திமான் அப்படின்ற அறிவெல்லாம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மாயையும் இதுல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தையும் வெளியில எடுத்துட்டீங்கன்னாக்க என்ன பாக்கி நிக்கும்னா அந்த சைத்தன்யம் மட்டும்தான் நிற்கும். அந்த சைத்தன்ய அம்சத்தினால அந்த சைத்தன்யமே இந்த சைத்தன்யம் அப்படின்னு சொன்னதுனால இவனுக்கு ஒரு அறிவானது நிச்சயமாக ஏற்படுகிறது. சப்த பிரமாணத்தினால அகண்டார்த்த போதகமான வார்த்தைகளும் இருக்கு,
சம்சர்க்க போதகமாக எங்க எது எதுக்கு அப்படி வார்த்தைகளும் இருக்கு. அதனால ஒரேடியா எல்லா வாக்கியங்களுமே இப்படிதான் சொல்ல முடியாது, இப்படியும் இருக்கு அப்படின்னு அதுக்கு பதில் சொன்ன. பதில் சொல்லி இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அடுத்த பிரச்சனை, இந்த மகா வாக்கியத்தை கேட்டாலே எல்லாருக்கும் ஞானம் வந்துருமா? இப்ப நீதான் பிரம்மான்னு சொல்லிட்டு சைத்தன்யம் சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த சைத்தன்யம் இந்த அதனால நீங்க பிரம்மம் ஆயிட்டீங்களா, பரமாத்மாவா ஆயிட முடியுமா ஆத்மாவானது அப்படின்னு அடுத்த சந்தேகம் வருது. அது எப்படி வருது? அந்த சந்தேகம் வரணும்னா என்ன பண்ணணும்னா, அநேக காலம் நீங்க சிரவணம் மனநம் நிதி தியாசனம்லாம் பண்ணணும். சிரவணம் மனநம் நிதி தியாசனம் பண்ணாமையே வருமா அப்படின்னா, இது ரொம்ப உத்தமமான அதிகாரியா இருந்தா சிரவணத்தினாலேயே அது வரலாம் அப்படின்னாரு. இல்லைனாக்க அவருக்கு என்ன பண்ணாரு, இப்ப ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், முதல் தடவை படிச்சா ஒரு மேலோட்டமான அர்த்தம் தான் கிடைச்சிது. அவர் அதுல நடுவுல அவர் எழுதின பிராசங்கள், அது அவர் எழுதின அந்த உபமா அலங்காரங்கள் இதெல்லாம் வந்து புரியவே இல்லை. ஒரு 4-5 தடவை அதை படிச்சீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் போய் ரசிச்சு படிக்கிறோம், அதனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆனது வருது. இப்படி யாருக்கு தேவையோ இதை ரசிக்கிறோம் நினைக்கிறானோ அவன் மனநம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, அவன் மனநம் பண்றதோட எல்லாம் அதுல இருக்கிறதெல்லாம் அவனே மனசை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தாதான் அந்த பிராசங்கள்லாம் அவனுக்கு புரியும். நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. எந்த புத்தகமா இருந்தாலும் அதே மாதிரிதான் இந்த வேதாந்த புத்தகங்களும். அப்போ சிரமணத்தினாலேயே சில பேருக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உலகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டார். மனநத்தினால நிதித்தியாசனத்தினால வருவோம்னாக்க ஒண்ணு, ஏன்னா நமக்கு எல்லாம் என்ன, நம்ம எல்லாமே வந்து நமக்கு வராது, நம்ம உத்தம அதிகாரின்னு யாருமே நினைச்சுக்கிறது இல்ல. அதனால நம்ம என்ன அது புரியுது இல்லையா. அப்போ சிரவணத்தினாலே ஒரு இருக்கானா, இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பரமார்த்த குருவானவர் என்ன பண்ணார், ஒரு சிஷியர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு நதியை கலந்து ஒரு உற்சவத்துக்கு போறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 10 பேர் நதியில குதிச்சாங்க. குதிச்சு போகும்போது வெளியில வந்து பார்த்தா அந்த லீடர் வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சார், அப்பா நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கஷ்டம், இந்த ஆத்துல வந்து சுழல்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வாழ்க, நீங்க போகாம இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு வந்து அவன் எண்ணி பார்க்கறான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 பேர் தான் இருக்கோம். ஐயோ ஒருத்தன் காணும் ஒருத்தன் காணும், எங்களோட வந்த நான் என்ன பதில் சொல்லுவேன், வாத்தியார் அப்பவே சொன்னாரு வேண்டாம் வேண்டான்னு, நான் தானே கேட்கல அப்படின்னு ஒவ்வொன்னு அழறான். எப்படி போய் செத்தானா, மூச்சு அரிச்சு செத்தானா, எந்த சூழல்ல பண்ணா போய் கிடைக்குமோ, எத்தனையோ கவலைகள்னால எல்லாரும் அழறாங்க இல்லையா. எல்லாரும் அழுதுட்டே இருக்காங்க, போய் முட்டிக்கிறான் அந்த சோளத்துல போய் முட்டிட்டு, நெத்தியில வேற ஒரு பம்பு வேற வந்துருச்சு அவன் முட்டின்னு அழுது. அப்போ அந்த பக்கமா ஒரு பெரியவர் வர்றாரு. வந்த உடனே என்னப்பா ஏன் எல்லாரும் கதறீங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு. இல்ல இல்ல நாங்க இந்த மாதிரி 10 பேர் கிளம்பினோம், இப்ப பாருங்க சார் 9 பேர் தான் இருக்கோம் அப்படி, அதனாலதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஒருத்தன் போயிட்டா எங்களுக்குள்ளேயே ஒருத்தன் போயிட்டான் யாருன்னு தெரியல அப்படின்னு ஓன நத்தியாம் மமார நதியில போய் செத்து போயிட்டான் அப்படின்னு ஓன அழுதாரு. அவர் பார்த்தாரு, பார்த்த உடனே விஷயத்த புரிஞ்சுட்டாரு. புரிஞ்ச உடனே நீங்க முதல்ல ஆசுவாசப்படுத்துங்க, 10th பேர் வழி இருக்கான், கவலைப்படாதீங்க, அந்த 10th பேர் வழி எங்கேயும் போல பத்திரமா இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அப்பா ஆடான்னு உங்களுக்கு ஒரு ரிலீஃப், எப்படி சார் சொல்றீங்க, எங்கேயாவது பாத்தீங்களா அவன எப்படி சொல்றீங்க அப்படின்னு. உடனே நீ தான் அந்த 10th பேர் நீ எண்ணி போனாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எண்ணினா. உடனே 9 சொன்ன உடனே நீ தான்பா அந்த 10th பேர் வழின்னு சொன்ன உடனே, இப்ப 10 பேர் அவனை கிடைச்சிட்டானா, அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு சொன்ன துக்கமானது போயிடுச்சா அவனுக்கு, என்ன ஒரு சந்தோஷமானது ஏற்பட்டுடுச்சா இப்போ. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு நீதான் அந்த 10th பேர் வழின்னு சொன்னதுனாலேயே அறிவு ஏற்பட்டு துக்கமானது போய் சந்தோஷமானது வருமே ஆனால், உத்தமமான அதிகாரியாக இருந்து சூட்டிக்கையோட ஒருத்தங்க இருந்து அவன் வேதம் படிக்கும் பொழுது அவனுக்கு யோவேத நிகிதம் குஹா எல்லாம் அர்த்தத்தோட அத்தியனம் பண்ணவனா இருந்தா, அவன் வேதாந்தத்துக்கு வந்தான்னா அவன் படிக்கிற காலத்திலேயே அவனுக்கு பிரம்ம ஞானமானது வரும். சிரவணத்தினாலேயே இந்த பிரம்ம ஞானம் வரும்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள், தசமஸ்தோமதி அப்படின்ற ஒரு வார்த்தையில 10th பேர் வழி நீதான்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி துக்க நிவர்த்தி ஏற்பட்டதோ சுகப்பிராப்தி ஏற்பட்டதோ, அப்படி இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதாந்தத்துக்கு வரும்பொழுது நன்னா சிரவணம் பண்ணானே ஆனால் நீதான் அந்த பிரம்மம்னு சொன்னா அவனுக்கு அந்த பிரம்ம ஞானம் வரலாம். ஏன் வராது,
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒத்துண்டு ஆகணும் எல்லாத்துக்கும். சரி அப்படி வரலன்னா என்ன சார் பண்றது? இன்னொரு தடவை அதை கேட்டுக்க, இன்னொரு தடவை பிடிக்க அப்படின்னா. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இன்னொரு பிரச்சனை வந்தது, அவன் முட்டின் தலையில ஒரு பம்பு வந்துருதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்காக சொல்லி வச்சாக்க, அவனுக்கு அந்த சந்தோஷம் வந்துட்டு துக்கமானது போனா கூட இந்த பம்பு அவ்வளவு சீக்கிரம் போகாத, அது மருந்துக்கு இருந்து போட்டு களிம்பெல்லாம் போட்டாதான் அது போகும், அது ஒரு ரெண்டு நாள் இருக்கும், ஆனா அவனுக்கு அது பெரிய சமையாவே தெரியல, அதாட்டுக்கு இருந்துட்டு போறது, அது என்ன பண்ண பெரிய செத்து போயிட்டான்னு நினைச்சு கரைச்சிருத்த அப்படின்னு நினைக்கிற மாதிரி, இவனுக்கு பிரம்மஞானம் தத்துவமசியினால வந்த உடனே இந்த ஜீவன் முக்தனாவனுக்கு என்ன ஆச்சு, கொஞ்ச நாளைக்கு அவன் பண்ண இந்த வாசனையினால இந்த உலகம்லாம் இருக்க மாதிரிதான் இருக்கும், அதெல்லாம் கொஞ்ச நாளும் ஆச்சுனாக்க தானே சரியா பிராரம்ப கர்மா முடிஞ்ச உடனே அவனுக்கு சரியா போயிடும். அதனால நம்மளுடைய பார்வைக்கு ஞானம் வந்தாலும் கொஞ்ச நாள் அவனுக்கு எப்படி அந்த பம்பு இருக்குதோ அதே மாதிரி இவனுக்கு இந்த உலகத்தினுடைய டச் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம், ரொம்ப நாள இவனுக்கு ஞானம் வரதுக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் போகாது, கொஞ்ச நாள் இருந்து அதுவும் போயிடும். ஆனா அது வந்து இவனை இனிமே படுத்துற வேலைன்றதே கிடையாது, பெரிய பேரானந்தம் வந்துருச்சு, அதனால இந்த சின்ன பெயின் எல்லாம் அவனுக்கு வந்து பெரியா தெரியாது அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு இவர் ஞானியோட அந்த தத்துவமசின்றதுனால ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானம் வந்தாலும் பிராரப்த கர்மா அவனால இவன் இருந்துட்டு இருக்கான். அந்த பிராரப்த கர்மா அவனால இவனுக்கு சில சமயத்துல இச்சையானது வரலாம், அந்த இச்சை வந்ததுனால இவனுக்கு அந்த இச்சையானது பந்தகப்படுத்தாது. அதனால கிமிச்சன்னு சொன்னாக்க அல்மோஸ்ட் இச்சை இல்லன்ற அர்த்தமே தவிர இச்சை கம்ப்ளீட்டா இல்லன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம், அவனுக்கு கொஞ்சம் இச்சைகள் இருக்கலாம், அதனால ஒன்னும் அவன் அஃபெக்ட் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அதை சமஞ்சப்படுத்தி அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி முதல் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து அஜ்ஞானம் இருந்ததோ அதே மாதிரி இந்த ஜீவர்களுக்கும் என்ன இருக்கு, அஜ்ஞானமானது இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சா, நான் தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சோன்சோ அப்படின்னு ஒரு ஆவரணமானது, நான் தான் பிரம்மன்றத மறைச்சி நான் சோன்சோன்னு இந்த சரீரத்தோட எனக்கு ரொம்ப ஜென்மமா ஏற்பட்ட தொடர்புனால நான் யார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆவரணம் இருந்தது. ஆவரணம்னா மறைப்பு, அந்த பிரம்மத்தை மறைச்சிட்டு பரமாத்மாவை மறைச்சி நான் சோன்சோ அப்படின்னு நினைச்சேன். அதனால என்ன ஆச்சுனாக்க எனக்கு நிச்சயபங்கள்லாம் ஏற்படுது, நான் இந்த சரீரத்தோடு இருக்கிறதுனால என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இப்படி எல்லாம் நிச்சயபங்கள் எல்லாம் சேர்ந்து எனதுன்னு வந்தது. அகம் ஒரு பிரச்சனை வந்தது ஆவரணத்தினால, இந்த அகம்னால இப்ப என்னாச்சு, மம அப்படின்னு ஒரு விஷயமானது ஏற்பட்டது. இது போயிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் பொழுது ஏதோ பூர்வ புண்ணிய புஞ்ச வசத்தினால அங்க எப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து இல்லப்பா பத்தாவது பேர் இருக்கா அழாதீங்கன்னு சொன்னாரோ அப்படி இந்த வேதாந்த குருவானவர் வந்து இந்த ஜீவனை பார்த்து இல்லப்பா சுதி பிரமாணம் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து வேதாந்தம் ஒண்ணு இருக்கு, அந்த வேதாந்தத்தை நீ அறிந்தேயானால் உனக்கு நீ பிரம்மமாக இருப்ப, அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இவன் நம்பி அவர் சொன்ன வார்த்தைய சிரத்தையோட கேட்டுட்டான். கேட்டாலும் அவனுக்கு என்ன ஆச்சுனாக்க, நானே பிரம்மன்னு புரியுது, யோசிச்சு பார்த்தா புரியுது, ஆனாலும் நான் பிரம்மமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குதான் இருக்கு அப்படின்னாக்க, பரோட்சமான ஒரு அறிவானது அவனுக்கு ஏற்பட்டுருக்கு. பரோட்சமான ஒரு அறிவு ஏற்படுறதுன்னா லாஜிக்கலா தான் இருக்கு புத்தகத்துல சொல்றதெல்லாம், ஆனாலும் நான் பரமாத்மாவா அப்படின்னு ஒரு சந்தேகமானது அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. அது எப்ப வரும் அப்படின்னாக்க, சில பேருக்கு கேட்ட உடனே வருது, அபரோட்சமாயிருது பரோட்ச ஜானமானது, தசமஸ்தோமத்தில அவனுக்கு கேட்ட உடனே வந்த மாதிரி, சில பேருக்கு சிரவணத்தினாலேயே வந்துடுறது, சில பேருக்கு வரலன்னா ரொம்ப அநேக காலம் அவன் வந்து மனனம் பண்ண வேண்டியிருக்கு, நிதி தியாசனம் பண்ண வேண்டியிருக்கு, அப்படி வரும்பொழுது இது அபரோக்ஷமாக ஆகிறது. அப்படி அபரோக்ஷமாக அந்த நாலேஜ் வரும்போது அயமஸ்மீதி புருஷா அப்படின்னு அவனுக்கு தெரியறது. அயமஸ்மீதி புருஷான்னு அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு உலகத்துல துக்கமானதே கிடையாது, துக்கம் எல்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்ல அவனுக்கு அறிய வேண்டியதை அறிந்து விட்டான். அவனுக்கு வந்து மம அபிமானமும் போயிடுது, அகம் அபிமானமும் போயிடுது. ஆகையினால அவன் என்ன பண்ணா கண்டென்டா ரொம்ப ஜாலியா இருக்காரு, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஞானியானவர் சந்தோஷ கடல்ல மிதந்துட்டு இருக்காரு. அதுதான் உண்மையிலேயே ஒரு ஞானியினுடைய நிலை. இந்த ஞானியினுடைய நிலையை அடைவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம். ஞானியினுடைய நிலையை அறிய வேண்டுமானால் வேதாந்தத்தினுடைய சகாயமானது வேண்டிருக்கு. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததே ஆனால் ஒரு மனுஷனுக்கு அவருடைய பிரசாதத்தினால என்ன கிடைக்கிறார், ஒரு நல்ல குருவானவர் கிடைக்கிறார். அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால இவனுக்கு சாஸ்திரமானது கிடைக்கிறது.
அந்த சாஸ்திரத்தினுடைய கிருபையினால அந்த ஆத்மா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆத்ம கிருபா வந்துருச்சுனாக்க அவன் ஞானி ஆயிடுவான். இவ்வளவுதான் இந்த விஷயம். ஈஸ்வர கிருபையினால அவனுக்கு குரு கடாட்சம், குரு கிருபை கிடைக்கிறது. குரு கிருபையினால அவனுக்கு சாஸ்திர கிருபை கிடைக்கிறது. சாஸ்திர கிருபையினால அவனுக்கு ஆத்ம கிருபை கிடைச்சிட்டு, ஆத்ம கிருபை கிடைச்சிட்டுதான் அவன் அடைய வேண்டியது. இதுக்கப்புறம் ஒண்ணு கிருபையே தேவை, அவனுக்கு கிருபைக்கு எல்லாம் தாண்டி ஆயிடுச்சான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி சொல்றதுக்காக தான் இந்த வேதாந்தமானது வந்தது. இப்படி வந்த அந்த ஞானி ஆனவன் எப்படி இருப்பான்னா, அவனுக்கு வரக்கூடிய ஆனந்தமானது, அடுத்த சந்தேகம் வந்து எல்லா ஆனந்தமுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே துக்க கலப்போட கூடிய ஆனந்தங்கள் தானே நமக்கு வந்திருக்கு. எல்லா ஆனந்தமும் பாத்தீங்கன்னா அலாந்தித்துக்கு ஒரு துக்கம் இருக்கதான் இருக்கும். எந்த ஆனந்தம் எது வாங்கினாலும், ஒரு வீடு கட்டினா இஎம்ஐ இல்லாம ஒரு துக்கம் இல்லாம வருமா? நம்ம போகணும், அங்க போய் நிக்கணும், அவன் நம்ம சொல்றத அந்த மேஸ்திரி கேட்க மாட்டான் இல்லையா. இப்படி எல்லாம் கண்டிட்டு எல்லாரும் கை கொடுப்பாங்க, நீங்க பிரமாணமா வீடு கட்டிங்கன்னு. எவ்வளவு அலைஞ்சாரியோரு இல்லையா. ஆனா அது ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா. இது ஒரு பீதி, இது ஒரு என்ன சொல்ற பிரமை. நம்ம ஆனந்தம் துக்க கலப்பில்லாத ஆனந்தம்னு உலகத்துல ஒண்ணு கூட இது வரைக்கும் யாரும் பாக்கல இல்லையா. நம்ம சாதாரணமா நான் சொல்ற எக்ஸாம்பிள், ஊருக்கு போறோம் அப்படின்னாக்க ஜாலியா 10 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஜாலி என்னன்னா ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை, பேக்கிங்ல இருந்து ப்ராப்ளம், அவன் போய் சேர்ந்துதான் தெரியாது, கரெக்டா ட்ரெயின் கிளம்புவான்றதுன்னு தெரியாது, ஸ்டேஷனுக்கு போறதுக்கு டாக்ஸி பிடிக்கிறதுல இருந்து எவ்வளவு ப்ராப்ளம் இல்லையா. இதுல என்ன அந்த ஒழுங்கா வீட்டுல உட்கார்ந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்காது. இதெல்லாத்தையும் மீறி ஒரு பிரமாணம், ஆனந்தமா ஊருக்கு போனான். அங்க போனான்னாக்கா அவனு எங்க சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது, அவன் கிடைக்கிறத வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண, வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பேர் ஆனந்தமா இல்லையா. அது இங்கேயே பண்ணிருக்கலாமே, இப்படி தானே இருக்கு. எல்லாமே உலகத்துல துக்கம் இஸ்ரீதத்துவம் இல்லாத ஒரு ஆனந்தம் இல்ல. எல்லாம் ஒரு தடவை அதை அனுபவிச்சுட்டானா ரெண்டாவது தடவை அதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பண்டகம் வேற வருது. ஒரு தடவை போயிட்டு வந்தா பசங்க விட மாட்டாங்க, அடுத்த தடவை இந்த தடவை எங்க போலாம் அப்படின்னு. ஒரு தடவை போனான்னாக்கா அது விட்டுதுன்னு எல்லாம் பந்தகம் ஆயிருது. ஒரு தடவை சும்மா ஏதோ ஒரு ஆசைக்காக பண்ணோம் சார் அப்படின்னாக்க அதுபடி அது பழக்கம் ஆயிடுறது, பந்தகத்துவத்துக்கு கொண்டு வருது. அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே திருப்தின்றதே கிடையாது இல்லையா. ஃபர்ஸ்ட் 1 ரூம் பிளாட் வாங்கினா தப்பு பண்ணிட்டேன் சார், அப்பவே வாங்கிருக்கேன் சார், 2 பெட்ரூம் என்ன படிச்சு படிச்சு சொன்னா சார், நான் தான் சார் அவசரப்பட்டு வாங்கிட்டான்னா. சரி 2 பெட்ரூம் வாங்கினவனு போய் கேளுங்க, கெஸ்ட் ரூம் இல்லாம வாங்கிட்டேன் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்றான். சரி 3 ரூம் பண்ணவனு போய் கேளுங்கண்ணா, சார் என்னதான் 3 ரூம் இருந்தால் தனி வீடு தான் சார் வாங்கணும்னு இப்படி போயிட்டே இருக்கே தவிர திருப்தின்றது யாருக்கும் வந்த மாதிரி தெரியல இல்லையா. அப்புறம் அப்படியே தனி வீடு வாங்கினா சிட்டியில இருந்ததுன்னா பரவாயில்ல, எங்கேயோ வந்து வாங்கியிருக்கான்னு சொன்னான் இல்லையா. இப்படி அந்த துக்கமானது இருந்துட்டேதான் இருக்கு, இப்படி ஒரு ஆனந்தமே கிடையாது, அப்படிப்பட்ட ஆனந்தமா இது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ருதியில என்ன சொல்லிருக்குனாக்க, இல்லப்பா இந்த மனுஷ ஆனந்தத்தை விட பித்திருக்களினுடைய ஆனந்தமானது ரொம்ப பெருசு, பித்திருக்களினுடைய ஆனந்தத்தை விட கந்தர்வர்களுடைய ஆனந்தமானது பெருசு, கந்தர்வர்களுடைய ஆனந்தம் விட தேவகந்தர்களுடைய ஆனந்தம் பெருசு, அதை விட ஆஜானுஜானது அங்கேயே பிறந்த அங்கேயே வந்த தேவனோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் இங்க இருந்து வந்து செட்டில் ஆனவன் தானே, ஒன்னியம் இன்னியம் வந்து அங்க தேவலோகத்திலேயே அந்த பேதங்கள் இருக்கான். தேவலோகத்துல நாங்க இங்கேயே பிறந்தவர்கள், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம்ன்றது கிடையவே. எல்லா ஆனந்தமுமே பாத்தீங்கன்னா ஃபைனைட்டா தான் இருக்கு. மனுஷ ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணா அவருடைய ஆனந்தம் ஓகே, ஆனா தேவ ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணா பித்ரு ஆனந்தம் நத்திங் இல்லையா. தேவ ஆனந்தம் பார்த்தீங்கன்னா கந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை வச்சு பார்த்தா அது ஒன்று இப்படியே போயிட்டு இருக்கு. இந்திரனுடைய ஆனந்தம் என்ன, பிரஜாபதியினுடைய ஆனந்தம் என்னன்னு பார்த்தா எல்லாம் தாரதமியம் தாரதமியம் தாரதமியம், இதை விட அது பெருசு அதை விட பெருசுன்னு இருக்கு. இந்த ஆனந்தங்களை எல்லாம் சொல்லவில்லை அவனுக்கு. இந்த பிரம்ம இந்த தத்துவமசி என்ற வாக்கியத்தினால இவன் அடையக்கூடியதான ஆனந்தமானது நித்திய திருப்தமான ஒரு ஆனந்தம், டோட்டல் கண்டென்ட்மெண்டான வந்தது. அது வந்து திருப்பியும் வந்து இவனுக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கான சான்ஸே இல்லாத ஒரு ஆனந்தமானது அப்படின்னு சொல்லி, நித்திய திருப்தமாக இருக்கக்கூடியதாகவும் நித்திய முக்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் பிரம்மமும் என்ற ஒரு அறிவு அப்படின்னு வேதமானது சொல்றது. இதை அவன் அறிந்த பிறகு அந்த ஞானிக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இப்போ செய்ய வேண்டியதுன்றது எதுவுமே கிடையாது. அது எதை அடையணும், எல்லாரும் எதுக்காக பிரயத்தனம் பண்றோம், அந்த ஆனந்தத்துக்காக தானே. அந்த ஆனந்தத்தை அடைந்த பிறகு யாராவது ஒருத்த அந்த ஆனந்தத்துக்காக ட்ரை பண்ணுவானா, திருப்பி அடைந்த பொருளை திருப்பி அடையறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுவானா, யாருமே அந்த எக்ஸைட்மெண்ட் கிடையாது.
சில பேர் கர்மியா இருக்கான், கர்மியா இருக்கான், கர்மயோகத்தில் இருக்கக்கூடியவன். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, சார் இந்த கர்மாவை பண்ணணும், எனக்கு அந்த கர்ம சித்தி ஆனது வரணும், அந்த கர்ம சித்தி ஆரம்பிச்சு எனக்கு வேதாந்தத்துல நல்ல உபாசனை எல்லாம் பண்ணணும், அதனால ஒரு அந்த கரண் நைச்சல்யம் வரணும், அதுக்கப்புறம் நான் வேதாந்தத்துக்கு வரணும், அந்த வேதாந்தம் புரியணும் அப்படின்ற ஆசை எல்லாம் அவனுக்கு இருக்கு. சாதனைகள்லாம் நிறைய பண்ணணும், நிறைய ஜபம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கர்மா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு கோஷ்டி இருக்கா, யாரு இதெல்லாம் வேண்டாம், கர்மா எல்லாம் வேண்டான்னு விவிதிஷா சன்னியாசம் எடுத்துட்டு அவர் வந்தாச்சு. அவர் வந்தவருக்கு அவருக்கும் அந்த ஆங்ஸைட்டி போச்சான்னா, முமுக்ஷுவா தான் இருக்கான், இன்னும் மோட்சம் வரலையே. முமுக்ஷுவா இருந்தா அவனுக்கு என்ன ஆச்சு, எப்பதான் எனக்கு இந்த மோட்சம் கிடைக்குமோ தெரியலையே, நானும் கேட்டுட்டே தத்துவமசி தத்துவமசின்னு கேட்டுட்டே இருக்கேன் தவிர, இன்னும் எனக்கு தத்துவமசியானது அந்த விபரீத பாவனையானது இன்னும் இருந்துட்டே இருக்கு. காத்தால எந்தன்னா நான் சரீரம் ஒரு ஆசம் இருக்கு, எப்ப இந்த சரீரம் போகுமோனா அவருக்கும் சாத்தியத்துல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. இவனுக்கு கர்மயோகிக்கு சாதனத்துல ஒரு ஆங்ஸைட்டி, இதனால அது கிடைக்குமா கிடைக்கணுமான்னு. இந்த முக்தனுக்கு என்னன்னாக்க, இந்த ரெண்டு ஸ்டேஜையும் தாண்டிட்டான். இந்த மோட்சமானது ஒரு சாதனையினால அடையவே முடியாதுன்றத கண்டுபிடிச்சிட்டா. சாதனைகள் எல்லாமே எதுக்கு வரும்னா, மேக்சிமம் அந்த கரண சுத்தி வரைக்கும் பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சாதனம்னு உலகத்துல எதுவுமே கிடையாது இல்லையா. அப்ப வேதாந்தத்துல இருக்குன்னு சொன்னீங்களே, வேதாந்தத்தை படிச்சா தத்துவம் மத்தின, அதுவும் என்ன தெரியுமா, உங்க கையில நான் சோன் சோன் நினைச்சு இந்த தர இருந்தது இல்லையா, அந்த ஆவரணம் அதுதான் இந்த வேதாந்தத்து போக்குமே தவிர பிரம்மத்தை காமிக்க கூடாது. ஏன்னா இத படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரம்மன் தான், இத படிக்கிற காலத்திலயும் பிரம்மன் தான், இத படிச்சு உங்களுக்கு முக்தி வந்த பிறகு நீங்க பிரம்மன் தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு அசகுத்தனத்தை நீங்க பிரம்மன் இல்லன்னு நினைச்சீங்க, அந்த அசகுத்தனம் இப்ப போச்சு. அதுக்குதான் இங்க சப்த பிரமாணமும் வேலை செய்யறதே தவிர, சப்த பிரமாணம் பிரம்மத்தை காமிச்சு கொடுக்காது, எந்த ஒரு சாதனமும் காமிக்க முடியாது. அதனால பிரம்மமானது சாத்தியமும் இல்ல சாதனமும் இல்ல இல்லையா, அது ஒரு செயல்னால அடையப்படுவதும் இல்லை, அடைவதனால அடைந்ததாக ஆகக்கூடியதான ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுக்காக இவர் என்ன சொன்னார், போன தடவை இதுலதான் முடிச்சோம், கிருதகிருத்தியதயா திருப்தா பிராப்த பிராப்தியதயா புனகா கிருத்தியம் ஏவம் சுவமனசா மன்யத்தே அசௌ நிரந்தரம். கிருதகிருத்தியத்துவம் சாதனை அவனுக்கு எல்லாம் பண்ணியாச்சு, அந்த ஞானிக்கு சர்வமும் எதெல்லாம் செய்யப்பட வேண்டியதோ எல்லாம் செய்தாச்சு. அவனுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னு எதுவும் இருக்கு, அவர் தான் பரம ஆனந்தத்துல உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு உலகத்துல கிமிச்சன் கட்டிய காமாயன்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர், அதனால அவருக்கு கிருதகிருத்தியத்துவம் வந்துருக்கு, எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. அப்புறம் பிராப்த பிராப்தியம், பிராப்த பிராப்தியம்னா சாத்தியமும் எதுவும் கிடையாது, சாதனையும் அவருக்கு எதுவும் கிடையாது, சாத்தியமும் இருக்கக்கூடியது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஞானியினுடைய நிலை என்னன்னா, திருப்தியன் ஏவம் அவருக்கு எப்பொழுதும் ரிலாக்ஸ்டு கண்டென்ட்மெண்ட், அவருக்கு எதுவுமே ஏதத்தாம காயன் நாஸ்தே ஹா ஊஹா ஊஹான்னு அவர் போயிட்டு இருக்காரு, அவர் சாமகானம் பாடிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஞானிக்கு அடைய வேண்டியதுன்னு எதுவும் இல்லை, செய்ய வேண்டியதுன்னு இல்ல, சாதனையும் கிடையாது சாத்தியமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஞானியானவன் பேரானந்தத்துல இருக்கிறதுனால ஸ்வமனசா மன்யத்தே அசௌ நிரந்தரம், அவருக்கு நிரந்தரமாக இந்த திருப்தியானது ஏற்படுகிறது. இந்த திருப்தியை சொல்வதற்காகத்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு 290 ஸ்லோகத்தையும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது, பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோட்ச ஞானம்னா என்ன, அது சம்சர்க ஞானம்னா என்ன, அகண்டாஸ்த ஞானம்னா என்ன, எக்ஸாம்பிள் சிரவணத்தினால வருதுன்னு சொல்லி மன்னனத்தை பத்தி பேசி நிதி தியாசனத்தை பத்தி சொல்லி, நிதி தியாசனத்துல வேற நடுவில் என்ன சொன்னாருன்னாக்க, தியானத்தினால வரக்கூடியது நிதி தியாசமா, கண்டிஷன்னால வரக்கூடியது நிதி தியாசம், பிரம்மாத்தியாச நிதி தியாசம் தான் ரொம்ப முக்கியம், இது ஒரு சாதனையினால வரக்கூடிய நிதி தியாசனமானது திருப்பியும் இவனை பர்மனன்ட் ட்ரிப்புக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால அவனுக்கு கன்விக்ஷன், அவன் என்னைக்கு டிசைட் பண்றானா, எப்ப வேதம் என்ன பிரம்மான்னு சொல்லிட்டோ நான் பிரம்மம் அப்படின்னு அவனுக்கா என்னைக்கு அந்த அறிவு கண்டு திறக்கிறதோ, அப்படி ஒரு இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் வரும் போல இருக்கு, நாளைக்கு தான் வரும் போல, இந்த ஜென்மா முழுக்க நாளைக்கு 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 தான் அப்படின்னு நிதி தியாசனை பத்தி இதெல்லாத்தையும் சொன்னதுனால, இப்படி வந்த அந்த பிரம்ம ஞானிக்கு அடைய வேண்டியதுன்றது எதுவும் கிடையாது, செயலும் எதுவும் கிடையாது, அவனுடைய ஆனந்தமானது நிரந்தரமான ஒரு ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கான். இப்படிப்பட்ட அந்த ஞானியானவர் தன்யோகம் தன்யோகம் அப்படின்றார், நான்
தன்யனாகி விட்டேன், நான் தன்யனாகி விட்டேன். தன்யன் தனவான், தன்யா இல்ல. அவர் என்ன தனவான்னாக்க, துட்டான்னாக்க, அவருக்கு அவருடைய வெல்த் என்ன? வித்யா, வித்யாதனவான். வித்யாதனம் அப்படின்றது அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வித்யாதனத்துக்காக தான் இவ்வளவு சகுன்றது தெரியாது. எதையோ பணம் பணம் தனம் தனம் நினைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தவனுக்கு இந்த வேதாந்தத்தின் மூலமாக வித்யாதனம்ன்ற ஒரு சாஸ்திரத்தினாலதான் நமக்கு கிடைக்கும்ன்ற அந்த சாஸ்திரத்தை அறிந்த அந்த ஞானியானவன் எப்படி ஃபீல் பண்றான்னாக்க, அவர் எப்படி இந்த உலகத்துல துக்க நிவர்த்திக்கு பிறகு திருப்தியாக சாமகாயணத்தை எப்படி பாடிக்கொண்டு அஹா ஊகுன்னு பாடிட்டு அடையறாருன்னா இப்படிதான். தன்யோகம் தன்யோகம். நம்ம இவருடைய வித்யாரண்ய சுவாமியினுடைய அனுபவத்தையும் சொல்ற, அப்படியே அவர் வந்து ஞானியினுடைய அனுபவமாகவும் சொல்றார். இதுதான் நம்ம கவனிக்கணும். தன்யோகம் தன்யோகம் நித்தியம் சுவாத்மானம் அஞ்சசா வேத்மி. இது பாருங்க, இது அனுஷ்டுப்மீட்டர்லயும் வரல, எழுதுனா அவர் இருக்கிற லெவலுக்கு இதெல்லாம் இந்த சந்தம் இதெல்லாம் பார்த்து எழுதுற நிலையிலேயே இல்ல அவர் வித்யாரண்யா. அவர் அந்த பிரம்ம ஞானத்தினுடைய நிலையில எழுதியிருக்காருன்றது இங்கேயே பாருங்க. அந்த மீட்டர் வயலேஷன் எல்லாம் கூட இங்க இருக்கு இல்லையா, கரெக்டா முன்னாடி எல்லாம் கிருதகிருத்திய திருப்தா பிராப்திய பிராப்தியதயா புனா சித்தியன்யேவம் சுமனச மன்ய தேசோ நிரந்தரம் இப்படி எழுதினு வந்த திடீர்னு பாருங்க. தன்யோகம் தன்யோகம் திடீர்னு ஒரு நடுவுல ஒரு பதம், நித்தியம் சுவாத்மானம் அஞ்சசா வேத்மி அப்படின்னா அவருடைய லெவல் வந்து அந்த பிரம்ம ஞானத்துல அவர் இருக்காரு. தன்யோகம் நான் தன்யனாகி விட்டேன், நான் தன்யனாகி விட்டேன் அப்படின்னா அந்த வித்யாதனவானாக நான் ஆகிவிட்டேன். நித்தியம் சுவாத்மானம் வேத்மி, எப்பொழுதும் இந்த ஆத்மாவை அறிந்தவனாக நான் இருக்கேனே, எனக்கு ரெண்டாவது குரலே உலகத்துல தெரியலையே அப்படின்னு அவர் சந்தோஷத்துல இருக்கார், நித்திய திருப்தனாக இருக்கார். அஞ்சசா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, சாட்சா அபரோக்ஷதையா அப்படின்னு அர்த்தம். அபரோக்ஷமாக நானே அந்த பிரம்மம் என்ற அறிந்த பிறகு அவன் அடைய வேண்டியதுன்றது உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால வந்து தன்யோகம் 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 தன்யோகம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சொல்றாரு அவர் திருப்பியும், தன்யோகம் தன்யோ நான் தன்யனாகி விட்டேன், தன்யனாகி விட்டேன், நான் தன்யன் நான் தன்யன். ஏன் பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்புடம், அந்த பிரம்மானந்த ஸ்புடமாக எனக்கு தெரிகிறது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பயம் இல்லை, சோழ பயம் இல்ல, அவருக்கு என்ன ரிப்பு பயம், குரு பயம், மனைவி பயம், வீடு பயம், அவருக்கு என்ன பயம் இருக்கு, எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டினதால ஒரு சொரூபத்துல அவர் இருக்கிறதுனால அவருக்கு ஸ்புடம் விபாதி. அவர் என்ன எப்பொழுதும் ஆத்மாராமத்திலேயே ஆத்மாராமஹா ஆத்ம திருப்தகான்னு சொன்ன மாதிரி அவர் ஆத்மாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்புடம் அப்படின்னாரு. அதே அர்த்தத்துலதான் அகம் விரக்ஷரேரிவா கீர்த்தி பிருட்டம் கிரேரிவ உதுபவித்ரோ வாஜிதீவ ஸ்வமிருதம் அஸ்மி ரவிதகும் சமர்த்தியதம் சுமேதா அமிர்தோக்ஷிதா. அவள் அமிர்த மழையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடியவர், அகம் விரக்ஷரேரிவான் பாடிட்டு இருக்கக்கூடியவருக்கு இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் ப்ராப்ளமாகவே அவருக்கு தெரியல. அவர் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறார். அப்படி தன்யோகம் தன்யோகம் துக்கம் சாம்சாரிக்கம் நபீக்ஷே அத்ய தன்யோகம் தன்யோகம் ஸ்வத்யா ஞானம் பலாயதம் குவாபி. அவருக்கு நான் தன்யனா நான் தன்யன் நான் தன்யன் துக்கம் சாம்சாரிக்கம் இந்த பெயின்ஸ் எல்லாம் இந்த ஜுரங்கள்லாம் இருக்கு, ஜுரம் அணிஜுரங்கள்லாம் இதெல்லாம் சரீரத்துக்கு வரக்கூடியது, எனக்கு எங்கேயது ஜுரம், சரீரம் வந்தா வந்துட்டு போட்டோம், அது அப்படிதான் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த அவர் ஒன்னும் ஐடென்டிஃபையே ஆகிக்கலாதுல்ல இல்லையா. நம்ம ரமண மாதிரி கைய வேணா வெட்டிக்கோ நீ பண்ணிக்கோ அப்படின்ற இந்த சரீரத்துல தானே ஜலமானது இருக்கு, சரீரத்துக்கு வரதா சரீரம் இருந்தா ஜலம் வராதானே, அது எப்படி அது என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற நல்ல இருக்காரு அவரு. அவர் என்ன துக்கம் சாம்சாரிக்கம் நீட்சை எனக்கு தெரியலையாப்பா, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க உடம்புலாம் ஒரே சார் உங்களுக்கு கேன்சர் சார் ஒரே பூச்சியா இருக்குன்னு. அப்படியா, சரி வேணா எடுக்கலாம், இல்லைன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போனோம், பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கட்டுமே என்ன இப்போ அப்படின்றா. இப்படிதானே உட்கார்ந்து இருந்தார் அவர் அண்ணாமலை ரமணர். இப்படி அந்த ஸ்டேஜில் இருப்போ துக்கம் சாம்சாரிக்கம் நீட்சை எனக்கு ஒண்ணும் தெரியல, இந்த சாம்சாரிக்க துக்கம் தான் இருக்கா மாதிரியே அப்படின்னு இப்ப தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட், அப்போ தெரிஞ்சிருந்தது அது பஞ்சதேசி கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி, ஆனா இப்போ அதுதான் ஒண்ணு தெரியல. துக்கமாக யாருக்கு துக்கம், எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் துக்கமே கிடையாது. நான் நீங்க சாம்சாரிக்கம் துக்கம் தான் நீட்சே நான் பார்க்க பார்க்கலையே, என்கிட்ட போய் சொல்றீங்களே எனக்கு தெரிஞ்சாதானே ஜாலியா இருக்கேன் நானு. அத்தியா இப்போ தன்யோகம் தன்யோகம்
சத்யா ஜானம் பலாயுதம் கோபி. இப்ப என்னாச்சு, என்னுடைய அஜானம் எல்லாம் பலாயுதம், எங்கேயோ ஓடி போயிடுச்சுதாரு. கீதா ஸ்லோகத்துல படிக்கும் போது தெரியாது, இப்பதான் நமக்கு பண்ணணும். பலாயுதம் கோபி சத்ய அஜானம், அவருடைய அஜானமானது எங்கேயோ போயிடுது அவருக்கு. அசோ ஜானன்ப சோச்சம் பிரஜாவாதாம் பாஷசேன்னு படிக்கும் போது நமக்கு சரியா புரியல. அந்த ஞானம் வந்த உடனே தெரியும் பண்டிதா, பண்டிதராக இருக்கிறவர்களுக்கு சோகமே கிடையாது அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இப்ப திருப்தி தீப பிரகரணம் பார்த்தா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியும். அவருக்கு சோகம்னே கிடையாது. அவர் எப்படி பாக்குறாரு அந்த சித்தர், பட்டினத்தார் சொன்ன ஒரு செத்து போன பணத்தை பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது செத்த பிணத்தை பார்த்து சாக போற பிணங்கள் அழுத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு அவர் இல்லையா. அதுதானே அவருடைய அவருடைய நல்ல துக்கமே, சாம்சாரிக துக்கமே அவர் பார்க்கல. அவரு இவனும் நாளைக்கு போறோம் அது தெரியாம அழுது உட்கார்ந்து இருக்கேன், ஜாலியா இருக்க வேண்டியதானே உனக்கு நாளைக்கு ஜாலியா போ அப்படின்னு நினைக்க வேண்டாமா அப்படின்னு அந்த ஞானியானவர் நினைக்கிறார். இப்படி சொத்திய அஜானம் பல அவருடைய அஜானங்கள்ல எங்கேயோ போயிடுத்தாரு, குவாபி எங்கேயோ தொலைஞ்சிட்டு. எனக்கு நான் சிரிப்பு வருது, எனக்கா இப்படி எல்லாம் டென்ஷன் இருந்ததுன்றது இப்ப நினைச்சா அதான் வேதாந்தத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் எங்க ஒண்ணு கிடையாது, எல்லா டென்ஷனும் போயாச்சு. பலாயுதம் கோபி தன்யோகம் தன்யோகம் கர்த்தவ்யம் மேன வித்யதே கிஞ்சித். எனக்கு இதுவோ ஒரு பெரிய ஆவேசம், எனக்கு பண்ண வேண்டிய காரியம்னு ஒண்ணுமே கிடையாதுப்பா. கர்த்தவியமே நான் வித்தியத்தை, எனக்கு என்ன பண்ணணும், என்ன ஒண்ணு பண்ண வேண்டிய காரியமே இல்லையே, கிஞ்சிட்டு கொஞ்சம் கூட இல்லையே. தன்யோகம் தன்யோகம் பிராப்தவியம் சர்வம் மத்திய சம்பன்னம், எதெல்லாம் எனக்கு வேணுமோ பிராப்தவியம் சர்வம் சம்பன்னம் மத்திய, எனக்கு என்ன குறை. அதுதான் பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா, நல்லா சாப்பிட்டா என்னமா ரசிக்க முடியாது, பாட்டு கேட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா கேக்கிறது, மூக்கு நல்லா என்ன கண்டுபிடிச்சாலும் ஒரு உப்புஜா ஒரு கருகி தாய்ச்சி போட்டது கொஞ்சம் குறவா இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியறது, நாக்கு என்ன எல்லா செல்வமும் கொடுத்துருக்கக்கூடிய எனக்கு என்ன குறை. ஹாப்பியா இருக்க ஒரு விட்டுட்டு நான் என்னதுக்கு கவலைப்படணும், பிராப்தவியம் எல்லாம் அடைஞ்சாச்சு, செய்ய வேண்டியதுன்றது எதுவும் இல்ல, நான் பண்ண வேண்டிய சாதனையும் இல்ல, நான் சாத்தியமாவும் நினைக்கல அந்த மோட்சத்தை, ஆகையினால எனக்கு ஒண்ணு இல்ல. ஏன்னா எல்லாம் தெரியும், நான் அகம் பூர்ணா மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் எங்கிட்டதான் பிறந்திருக்கு, எல்லாம் எங்கிட்டதான் பிரதிஷ்டா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நான் எதுக்காவது கவலைப்படுவேனோ அப்படின்ட்டு. தன்யோகம் தன்யோகம் கர்த்தவியம் மேன வித்யதே கிஞ்சித், சாத்தியம் சாதனங்கள் எதுவும் இல்ல. தன்யோகம் தன்யோகம் பிராப்தவியம் சர்வ மத்திய சம்பன்னம், எல்லாம் எனக்கு கிடைத்திட்டு சாத்தியமும் எனக்கு இல்லை அப்படின்னா. தன்யோகம் தன்யோகம் திருப்தேகே மே கோ உபமா பவே லோகே. இது என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உபமாவே இல்லையே உலகத்துல எதையாவது நான் அது மாதிரி இதுன்னு சொல்லலாம்னாக்கா எல்லாரும் ஒரு துக்கத்தோடயே உட்காந்துருக்காங்க, எனக்கு யாரையுமே எக்ஸாம்பிள் கூட எனக்கு இல்ல. பகவானுக்கு ஏது எக்ஸாம்பிள் இல்லையா, ஞானியும் பகவானும் ஒண்ணு, அவர் எப்படி இருக்காருனாங்க எக்ஸாம்பிளே இல்ல அவருக்கு, எது சொன்னாலும் தப்பான தப்பான எக்ஸாம்பிளா போயிடும். அதனால திருப்தேகே மே மேத்தேகே கா உபமா பவே லோகே, என்ன உபமாவானது எனக்கு இங்க இருக்கும், பூர்ண திருப்தி இல்லையா, பிம்பா பிம்பந்தத்தை அழிச்சுட்டு இருக்காரு, எல்லாரும் பிரதிபிம்ப ஆனந்தத்தை போய் ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரதிபிம்பம் எவ்வளவு இருக்கு, நான் இருக்க வரைக்கும் தானே பிரதிபிம்பம் தெரியும் கண்ணாடியில, நான் இல்லைன்னா கண்ணாடியை எடுத்துட்டீங்கன்னா போயிடும். அத மாதிரி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வச்சுட்டு எல்லாரும் ஆனந்தம் ஆனந்தம் சொல்றதுனால அவஸ்தப்பட்டு இருக்காங்க. நான் அந்த ஒரிஜினல் பிம்பானந்தம் என்னன்றத நான் அனுபவிச்சதுனால எனக்கு ஏது இங்க உலகத்துல எக்ஸாம்பிள் இல்ல. தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்யா, அது கவுண்டபடி காமிக்கு மாதிரி என்ன தன்யா தன்யோ தன்யா, திருப்தியோ திருப்தி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, தன்யோ தன்யா புனப்புனா தன்யா, திருப்பி திருப்பி யோசிச்சு பாக்குறேன், எனக்கா இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ், இப்படி ஒரு வேதாந்தத்தை நான் படிப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலையே, எனக்கு போய் இந்த பிரம்மானந்தத்தை கொடுத்து என்னையும் போய் உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே, உலகத்துல அத்தனை பேரும் 130 கோடி பேரும் கஷ்டத்துல இருக்கும் போது நான் மாத்திரம் இப்படி ஜாலியா இருக்கானே, இப்படி ஒரு பகவான் நிலையை கொடுத்தாரேன்னு நினைக்கிறாரா அந்த ஜாலியான இல்லையா. அவ்வளோ என்ன
திருப்பி திருப்பி யோசிச்சு மறுபடியும் மறுபடியும் நான் தன்யன்றது தானே எனக்கு குணமா தெரியறதுன்னு. அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் பலிதம் பலிதம் திருடம். என்ன மாதிரி ஒரு புண்ணியம் பாருங்க எனக்கு இந்த ஜென்மால, எந்த ஜென்மால போய் நான் என்ன ஆட்டுக்கு காப்பாத்தினா தெரியலையே, இந்த ஜென்மால எனக்கு போய் வேதாந்தம் படிச்சு அதுலயே வித்யாரண்யக்கூடியதான் ஒரு பஞ்சதேசிய போய் படிப்பேன் நான் அதான் நினைச்சு பார்த்திருப்பேனா, எனக்கு போய் இப்படி ஒரு புண்ணியமானது அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் இதெல்லாம் தெரியா தெரியாம சரி போயிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் வேதாந்தம் ஒண்ணு இருக்கு, புத்தகங்கள்லாம் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கூட தெரியாம இருக்கும். எப்பேற்பட்ட புண்ணியம் அது. அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் பலிதம் பலிதம் திருடம் நன்னா தெரியறது, பலிதமாக எனக்கு தெரியறது நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்றது. அத்திய புண்ணிய சம்பத்தே சம்பத்தே அஹோ வயமஹோ வயம். இந்த புண்ணியமானது சம்பத்தி ஆயிடுச்சு இல்லையா. அத்திய புண்ணிய சம்பத்தா அஹோ வயம், இப்படிப்பட்ட புண்ணியத்தை சம்பாதிச்சது எனக்கு உறுதியாகி விட்டதுனால அஹோ வயம் என்ன ஆச்சரியம் நானாது நானாது அப்படின்னு எனக்கே புரியல. அப்படின்னா இருக்கு இந்த வேதாந்தத்தை கேட்டதுனால வரக்கூடிய ஆனந்தமானது அப்படின்னு. அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் புண்ணியம் ஏதோ ஈஸ்வர அனுகிரகம் கிடைச்சது இந்த சாஸ்திரத்தினால ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒன்னா கொடுத்துட்டு வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல்ல சாஸ்திரம் இல்லையா. அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ முருகு அஹோ முருகு. இவ்வளோ நாள் அந்த ஈஸ்வர அனுகிரகத்தை பத்தியே நினைச்சிட்டு 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 வாழ்க்கையை ஓடிட்டேன். இப்பதான் தெரிஞ்சது அந்த ஈஸ்வர அனுகிரகத்தை எக கொண்டு விட்டதுன்னாக்க ஒரு குரு கிட்ட விட்டு அந்த குருவின் மூலமா சாஸ்திரத்துக்கு விட்டு சாஸ்திரத்தின் மூலமா என்னத்தான் காமிச்சது அது அப்படின்றது தெரிஞ்சதுனால அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம். அது என்ன ஆச்சரியம் ஆச்சரியமா இருக்க இந்த சாஸ்திரமானது அஹோ குரு அஹோ குரு. அந்த குருவானது அவரே கூட அந்த இந்த விஷயத்த போய் எனக்கு சொன்னாரு அப்படின்னு அந்த பிரஸ்னோபனிஷத்து ஏற்கனவே சொல்ற தொங்கின பிதா அவித்யாயாக பணம் பாரம் தாரையிட்டி. இவ்வளவு நாள் அவித்தியாக இருந்த இவனுடைய அக்கறைக்கு போய் அந்த குருவானவர் நீக்க வச்சுட்டாரு அவரல்லவோ அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் பாஷ்யத்து வெறும் சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நான் வருஷா வருஷம் சிராதம் பண்ணக்கூடிய மடையனாச்சு இவ்வளவு பெரிய இந்த பிரம்ம ஞானத்தையே கொடுத்த குருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, வேணா இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்றேன். பலம் பாரம் காமிச்சு அதனால அந்த குருவனுடைய வேல்யூ இப்பதான் தெரியுது. அஹோ குரு அஹோ குரு அஹோ ஞானம் அஹோ ஞானம். இது என்ன பிரம்ம ஞானம் அத்வைத ஞானமானது அவ்வளவு சீக்கிரம் வருமானன்னு. அஹோ ஞானம் அஹோ ஞானம் அஹோ சுகம் அஹோ சுகம் இதுவல்லவா ஆனந்தம் இதுவல்லவா ஆனந்தம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். திருப்தி தீப பிரகரணத்துல அவர் எல்லா வேதாந்த விஷயத்தையும் ஒரு கிளீனா சொல்லிட்டார். அந்த புத்தகங்கள்லாம் நம்ம உபநிஷத்துல சொல்ற தத்துவங்கள்லாம் அங்கங்கேந்துட்டு ஒரு 298 ஸ்லோகங்கள மனுஷனுக்கு என்னெல்லாம் டவுட் வருதோ அது எல்லாத்தையும் இவரே கேட்டு இவரே பூர்வபட்சம் பண்ணி சொல்லி முடிச்சு விட்டாரு. திருப்தி தீபம் இமம் நித்தியம் ஏ அனுசந்தே புதாக. ஆனா இந்த திருப்தி தீபத்துல ஏதோ இப்போ வர இந்த எபிமரலா இருக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தோட உற்றாதீங்க. இத பர்மனண்டா ஆக்கணுமே ஆனா இந்த புத்தகத்தையும் இந்த ஒரு அத்தியாயத்தையும் திருப்பி திருப்பி திருப்தி தீபம் இமம் நித்தியம் டெய்லி அனுசந்தே புதா புத்திசாலியாக இருப்பவன் இத திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தாங்க புதாக லிஸ்ட் தெரியும் இல்லைன்னா தெரிஞ்சு இந்த அசடை விட்டுட்டு கோட்ட மூடாகான்னு சொல்லி விடுவாரு வித்யாரண்யர். இவ்வளவும் பண்ணிட்டு நமக்கு ஒரு குட்டு வச்சாரு. திருப்தி தீபம் இமம் நித்தியம் ஏ அனுசந்தே புதாக புத்திசாலியாக ஞான யோகியா இருக்கக்கூடியவன் இவங்களும் திருப்பி திருப்பி டெவலப் ஆன் திஸ் இந்த திருப்தி தீப பிரகாரம் திருப்பி 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 அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தா என்ன சார் ஆகும்னா ஒண்ணு இல்ல நீங்களும் பிரம்மானந்தே நிமஞ்சதா இந்த ஆனந்தத்துல நீங்களும் மூழ்கி போடுவீங்க. பிரம்மானந்தத்திலேயே தே ஏ அனுசந்தத்தே புதாஹாத்தே அவர்கள் என்ன ஆவார்கள்னா பிரம்மானந்தே நிமஞ்சதா இந்த பிரம்மானந்தத்திலேயே மூழ்கி விட்டு மூழ்கினா என்ன ஆகும்? நிரந்தரம் திருப்தி எப்பொழுதுமே மாறாத ஒரு சந்தோஷம் 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 மகிழ்ச்சியோ மகிழ்ச்சின்னார். அந்த மாதிரி அவர் வந்து தன்யோ தன்யா ஆகக்கூடியதாக இருக்கு. தே திருப்தி நிரந்தரம் அப்படின்னு இந்த திருப்தி தீப பிரகரணத்தை
ஏழாவது அத்தியாயத்தை இதோட முடிச்சு விட்டாரு. இப்படி ஒரு அருமையான ஒரு பிரகரணமானது நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தோம். முதல்ல உங்களுக்கு நமஸ்காரத்தை நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா இந்த ரசாயன போகத்தை வித்யானந்தத்தை நம்ம அனுபவிச்சிருக்க முடியாது. அப்படி சந்தோஷமா முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது கூடஸ்த தீப பிரகரணம், இது அடுத்த வாரம் ஆரம்பிக்கும். நான் இது என்ன பண்ண, இதுவே முடியறதால இருக்கிறதுனால சம்மரியா எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சொல்லிவிட்டேன். இது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.